அவர் வர்றது வந்து அரசு விழாக்காக இங்க வர்றார். நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் ரிவ்யூ மீட்டிங்காக தான் வர்றார். இருந்தாலும் நம்ம வந்து வரவேற்பு கொடுக்குறோம். ஒரு 3000 பேஜ் மொத்தம் போட்டு மொத்தம் அங்கே போய் சேர்ந்திருக்கோம். வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுக்கு அதிமுக காரி கொடுத்து வேலை செஞ்சுட்டு இங்க வர பதவி வாங்கிறதுக்கு யார குடிச்சிட்டு வரோம்? யார அவங்க அப்ப பணம் வாங்கி பதவி போடுறா? நாளைக்கு அந்த கெட்ட பேர் உங்களுக்கு வரணும் எனக்கு வரணும். அதனால எந்த சூழ்நிலையும் எதை விட்டாங்கன்னா நம்ம இயக்கப்படி பண்ணா நம்மளோட ஒன்றிய நிலையில செய்தவர்களோட ஒரு சூழ்நிலையா நம்மளோட இயக்கத்துல இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பதவி வழங்கணும், அந்த பொறுப்பை வழங்கணும். அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்து நீங்க அழகு பாருங்க, நிச்சயமா அவங்க இந்த பணிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள். ஆனா ஒன்னு ரெண்டு வந்து நம்ம
அவங்களை மீறி வந்திருக்கு. எடுத்துனா ரெண்டு நிமிஷம் தான், ரெண்டே நிமிஷத்தை போய் எடுத்துட்டு தயவு செய்து அவருக்கு அவர்களுடன் திருப்பியும். யாரும் வந்து அந்த மாதிரி செய்யறதுல ஈடுபடக்கூடாது. யாரும் நல்லதா இருக்குது அடிச்சாலும் பிடிச்சது நம்ம மாவட்டம் நம்ம ஒன்றா இருக்கும். நான் யார்கிட்ட போன முழுக்கிறோம், நீங்க யார்கிட்ட வந்து என் கிட்ட வரணும், அவர் நம்ம எல்லாம் போன குடும்பம் மாதிரி நல்லதை விட்டு நாலு செவ்வாய்க்குள்ள நம்ம பேச முடிச்சுக்கணும். எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு தோணுதா அவர் மாவட்டம் செய்யலாம், எனக்கு வேணும்னு தோணுதா ரமேஷ் வெளியே இருந்தால் கூடுதல் முடிஞ்சிருந்தா நானே கூட அவங்க கேட்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கேட்கறது தான் என்ன சொல்றீங்க கேட்கணும். அதனால அந்த பதவி கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. சரி போடுங்க அப்படின்னு அவங்க போடணும். இல்லை இந்த மாதிரி பேங்க்னா எனக்கு வர தெரியாது, எல்லாமே தெரிஞ்சு சொல்ல முடியாது. அப்போ அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணி இல்லை அந்த காலத்தில் இந்த மாதிரி இருக்குன்னு போடுங்க, நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கணும். சரி அது போட முடியாது, ஏன்னா கட்சி தான் நமக்கு முக்கியம். கட்சியில் எந்த விதமான ஒரு சேதாரமும் எந்த இடத்துல ஏற்படக்கூடாது. எனவே தயவுசெய்து யாராக இருந்தாலும் குறுக்கு சார் ஓட்டுறதால இனிமேல் வேணாங்க மாவட்டத்தை நானும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில பேர் தப்பாக நினைக்கிறாங்க, பகிரங்கமாகவே சொல்லியிருக்காங்க. அவங்களோட இருக்க நான் சொல்கிறேன், எனக்கு வந்து சொன்னால் அதிகப்படியாக போகும். தலைவருடைய மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க எனக்கு தெரியும், அவர் மேலே எவ்வளோ வச்சுருக்காங்க தெரியும். ஒரு நிமிஷம் நேரத்தில் நான் போய் தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டு சொன்னாலே எல்லாமே புரிஞ்சு தலைவர்கிட்ட போனாங்க. ஒரு சிலர் வந்து இனி 100% திருவள்ளுவர் மேற்கு திராவிட முன்னேற்றம் கழிஞ்சுதான், 90% நல்லா நிற்கிறாங்க, கட்சி தான் நிற்கிறாங்க. ஒரு 10 பேர் இப்போ கிளம்பியிருக்காங்க, ஏதாவது சேதாரம் பண்ண முடியுமா? பின்னாடி உட்கார்ந்தது இன்னும் 1 வாரம் தான், 15 நாள் தான், இன்னும் 1 மாசம் தான், 2 மாசம் தான். தலைவர் கொடுத்துருக்கிறாரு, தலைவர் 2000 குறை இருந்துச்சு, தலைவர் தான் அவங்க கழிச்சு. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.